அங்கதான் இருக்கு ட்விஸ்டே. மத்த மதத்தவர்களை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? உனக்கு என்ன லவ் இருக்குன்னு கேக்குறாளாம். இல்ல என்ன ஒரு கேள்வி, நீங்க நல்ல ஒரு டாக்டரா பாருங்க. சிந்தியாசும் பிடிஎஸ் யாரா பாலசுப்ரமணியம்? இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் உங்களுக்கு. சரியோ சீரியஸாக கேட்க போகிறோம். என்னண்டா உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன? அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. எனக்கு எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் ஜாழ்ப்பாணத்தில். எங்கள் வீட்டு கூரைக்கு மேலே இருக்கிறாங்க. சரியான டேடாக இருக்கீங்க உங்களுக்கு. ஏ நேற்று ஒரு குளிப்பு போட்டோ இல்லை அது எங்களுக்கு இப்போ உடம்பெல்லாம் இல்லாத அழிப்பா கிடைக்கும். இந்த டீஷர்ட் எங்கே எடுத்தீங்க? அப்பா கலவில்லேன்ட்டு எடுத்து நான் போட்டோன்னு நினைச்சேன். அதாவது வீடியோன்னு கூப்பிட்டா எதுனா தூக்கி கொலை கொண்டு வர வேண்டியான். இது இப்போ இந்த அரவாசி தெரிகிற வழி அப்படிக்கு புல்லாக பார்த்தா சிரிப்பீங்க. பார்த்தீங்க சொன்னால் இந்த கேள்விகளுக்கான பதில் வீடியோ வந்துட்டு நாங்கள் உண்மைக்கு நேற்று போட்டிருக்கணுமா. நான் நேற்று அண்ணாண்ட பிறந்தநாள் கொண்டாடுறதுக்காண்டி நாங்கள் கடற்கரை பண்ணுவோடியா வீடியோ பார்த்துருப்பீங்க. அதனாடி வந்துட்டு உண்மையில் போட முடியலை. அதுக்காண்டி மன்னிப்பு கேட்குறோம். அது மட்டும் இல்லை, இன்றைய பார்த்தீங்க சொன்னால் நேரம் மஞ்சரை ஆயிடுது. அப்புறம் வந்து இப்போ மழை பெய்ய போகுது. அதனாடி கூடிய சீக்கிரமே வந்துட்டு நாங்கள் கடகடந்து ஆன்சர் பண்ணிட்டு போகிறோம். என்னதுக்காண்டி சொன்னால் எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் அதாவது எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எங்களுக்கு வேணும் அப்படின்றக்காண்டி. சரி நாங்கள் கிணக்க கதைக்காமல் இப்போ வீடியோக்குள்ளே போவோம். சரியா? ஆர்ஜி பிரதர்ஸ். ஓ இப்போ ஆர்ஜி பிரதர்ஸ், நீங்கள் தம்பி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் வந்துட்டு ஆறு ஏழு கேள்வி அடிச்சுக்கோ. அதையும் பெரிய கேள்வி பார்த்திங்க சொன்னால் மழை வரப்போதான் வந்து நேரம் காணாது. அதனால் அடி வந்துட்டு இந்த கேள்வியை நான் வந்து ஸ்கிப் பண்ணுறேன். வாரக்கிழமை உங்களுடைய தான் ஃபஸ்ட்டாக வாசிப்பேன். சரியா? மட்ட உள்ள சின்ன கேள்விகளை ரெண்டே பார்ப்பேன். சரியோ? ஓ கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி தம்பி. கண்டிப்பாக அடுத்த வாரம் உங்களோட கேள்வி தான் ஃபஸ்ட்டாக வாசிப்பேன். ஓகே. ஆர்கே வண்ணன் கேட்டிருக்கார், அண்ணா உங்களுக்கு டிக்டாக் யூடியூப் தவிர என்ன பொழுதுபோக்கு? டிக்டாக் யூடியூப் தவிர அப்போ நான் வேலையே போகிறேன் தானே. சரியா? வேலையே போகிறேன். அப்புறம் பொழுதுபோக்குறதுன்னு சொல்லி நேரம் பெறாதுடா. பார்த்திங்க சொன்னால் நான் காலையில் எழும்பி வேலைக்கு போட்டு வந்து நாளைக்கு வந்தேன் சொன்னால் அப்புறம் வீடியோக்கு கண்டென்ட் ஆச்சு பார்க்கணும். வீடியோ எடுக்கணும், எடிட் பண்ணணும், அப்லோட் பண்ணணும், சாப்பிடணும், தூங்கணும், அவ்வளோந்தேன். சரியா? ஓகே. அடுத்த இன்னொரு கேள்வி கேட்டிருக்கார், அண்ணா உங்கள் மனம் கவலையாக இருக்கும் போது என்ன பண்ணுவீங்க? அழுவேன். நானும் சாதாரண மனுஷன் தான்டா, கவலை வந்தால் நானும் அழுவேன்டா. ஐயோ. அடுத்த ராதா சிவா, ஒரு ப்ரோ உங்கள் லைஃப்பில் மறக்க முடியாத பர்சன் யார்? மற்றது ரெண்டாவது கேள்வி கேட்டிருக்கு. அப்படியே உங்கள் லைஃப்பில் மறக்க முடியாத மூமெண்ட் என்ன? மறக்க முடியாத மூமெண்ட் அப்புறம் மறக்க முடியாத பர்சன் அந்த கேள்விக்கான ஆன்சர் வந்துட்டு போன வீடியோவில் போட்டிருக்கோம். ஸோ தங்கச்சியோ தம்பியோ அந்த வீடியோவில் பார்த்துக்கோங்க. ஓகே. அந்த கார்த்தி கார்த்தி, அண்ணா உங்கள் வீடியோஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அண்ணா எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதானா பா? வேற லெவல் தம்பி. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. அடுத்து என்ன? மோகனா ராமு, உங்கள் ஸ்டடி மெத்தட் பற்றி சொல்ல சொல்லி மோகனாவை மோகனா ராமு கேட்டிருக்கீங்க. சரியா? நான் வந்துட்டு படித்து முடிஞ்சுது. அப்போ இப்போ வந்து ஸ்டடி மெத்தட்ன்ற எதுவும் இல்லை. நான் படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்சுவலாக எனக்கு வந்துட்டு ஒரு நல்ல மெமரி பவர் அப்படின்னு பேசிப்பாங்க. ஏன்னா தெரியாது அப்படி சொல்லுவாங்க. அதாவது வந்துட்டு ஒரு விஷயத்தை நான் ஒரு கரண்டு தரம் பார்த்தேன்னு சொன்னால் அவ்வளோ கேப்ஷர் பண்ணி வச்சுருவோம். டக்குன்னு கொஞ்சம் பதிஞ்சிரு மாதிரி நான் நிறைய டைம் என்ன கட மாட்டேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கொஞ்சம் டைம் தான் படிப்பேன். பட் அது கூட ஞாபகம் நிற்கும். அப்புறம் இந்த எக்ஸாமுக்கு கிட்ட வரைக்குலாம் நான் வந்துட்டு படிப்பேன். கூடுதலாக வந்துட்டு நிறைய முன்னமேலே எல்லாம் படி டெய்லி எல்லாம் படிக்கிற வாடிக்கையே இல்லை. எக்ஸாமுக்கு முதல் மட்டும்தான் நான் படிப்பேன். அந்த ஸ்டடி லீவை மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன், பெட்டராக இருக்கும். அதுக்காண்டி இதை யாரும் ஃபாலோ பண்ணிட்டாதீங்க. எல்லாருக்கும் ஒரே மைண்ட் செட் வராது. முடிஞ்சால் ட்ரை பண்ணிப்பாங்க, சக்ஸஸ் ஆகினா ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே. அடுத்தது ரசிகா ரசிகா இருக்காங்க, ஹாய் அண்ணா உங்களோட வீடியோஸ் எல்லாம் விரும்பி பார்ப்பேன். உங்களோட சேனலுக்கு இந்த சப்போர்ட் எப்பையும் கிடைக்கும். ஐ லவ் யூ டியர் பிரதர். இதுதானே வேணும், இதுதானே வேணும். சொல்லு நீ எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சொல்லு. எல்லாம் அடிச்ச மாதிரி என்னென்றால் இதுதான் வேணும் கண்டிப்பாக. இது இது இதுதான் நாங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுன்றே அர்த்தம். அதாவது நாங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத காட்டுறதே இந்த இப்படியான கமெண்ட்ஸ் தான். தேங்க்யூ ஸோ மச்.
அடுத்த துறை ரத்னம் நித்தியாக இருக்காங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன? என்ன டேட் ஆஃப் பர்த் வந்து 11/24 சரியோ 1995 11/24. ஸோ வார மந்த் வந்துட்டு எனக்கு பர்த்டே வருது, மறக்காமல் விஷ் பண்ணிடுங்க எல்லாரும் சரியோ. வார மாதம் என்னோட கேட்டிருக்கா, உங்களோட எல்லா வீடியோஸுக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்களா, உனக்கு ரொம்ப நினைவுக்கு இருக்கிற நேம்ஸ் சொல்லு. உங்களுக்கு கூட சப்போர்ட் பண்ணுறவங்கள்ட்ட பேர் சொல்ல சொல்லி சொல்கிறீங்க, இதில் என்ன பிரச்சனை சொன்னால் சப்போர்ட் பண்ணுற நேம் சொல்ல சொல்ல போனால் நிறையா வரும் சரியோ. அப்போ சொல்ல போய் மறந்து போய் ஒன்றை மிஸ் பண்ணிட்டேன் வைங்க அவங்களுக்கு கோவம் வந்துடும். ஸோ எல்லாருமே எனக்கு ரொம்ப 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 சப்போர்ட் பண்ணுறீங்க தான். ஸோ யார் டைம் நேம் மென்ஷன் பண்ணோன்னா சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ஒரு நன்றி. ஓகே, நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க, வீடியோ பார்த்துட்ருக்க நீங்களும் சப்போர்ட் பண்ணுறீங்க தான். ஓகே, சயன் எஸ்கே கேட்டிருக்க, அண்ணா நீங்கள் ஏஎல்ல என்ன பாடம் எடுத்தீங்க? நான் வந்து காமர்ஸ் பாடம் எடுத்தேன், அதில் 3-year ரிசல்ட்ஸ் மாதிரி சொல்லத்தான் ஆகணும், கேட்கல சொல்லத்தாகணும். 3-year ரிசல்ட் எடுத்தான், அப்புறம் விவரம் வந்துட்டு ஹோமர்ஸ் தான் இப்போ ஃபாலோ பண்ணிட்டுருக்காரு, இன்னும் கொஞ்ச நாள் எக்ஸாம் எழுப்புறாரு சரியா. ஓகே ஓகே, அடுத்தது என்ன பேர்? மலைக்குறங்கோ கீதா கீதா கீதா. நீங்கள் சின்ன வயசில் ரொம்ப ஆசைப்பட்டு கிடைக்காத பொருள் என்ன? ஸ்லாங் கொஞ்சம் வாசிக்கிறாள் மகரகமா சரியோ. அப்போ ஆசைப்பட்டு கிடைக்காத பொருள் என்ன? சின்ன வயசுல ஆசைப்பட்டு கிடைக்காத பொருள் நிறைய இருக்குப்பா. நீ என்ன ஆசைப்பட்டு கிடைக்கல நீ சொல்லுவா? ரொம்ப சுண்டல் தனக்கு எல்லாம் கிடைச்சிட்டான் வேற லெவல. அப்போ நீ ஒன்றும் வேண்டி கொடுத்துல சின்ன ஒரு சைக்கிளோண்ட் எடுத்து கொடுப்போன்னு சரியா? இன்னைக்கு கேட்டு போறேன், நீ மறந்து. குயின் ஆஃப் மியூசிக், அண்ணா நீங்கள் கதைக்கிற ஸ்லாங் நல்லா இருக்கு. ஆக்சுவலி உங்களோட ஸ்லாங் தான் நான் வீட்டை கதைக்கிறேன், உங்களோட வீடியோஸுக்கு நான் அடிக்ட் ஆகிட்டேன்னா கங்க்ராச்சுலேஷன் குயின் ஆஃப் மியூசிக், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இந்த ஸ்லாங்கை கதைக்கிறதுல ஒன்றும் இல்லை, ஆனால் உங்களுக்கு வீட்டை அடிவில் சான்ஸ் இருக்குது, ஏண்டா கொஞ்சம் மக்கள் அடிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எந்த வீடியோவுக்கு அடிக்ட் ஆகிட்டேன்னு சொல்லியிருக்கீங்க, ரீசெண்ட் வீடியோஸில் கமெண்ட்ஸை காணல, இது நோட்டீஸ் போயிண்டா சரியா? இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னு சொன்னால் மறக்காமல் என்ற கேள்விக்கு ரிப்ளை பண்ணுங்கள். ஓகே, தீபிகா தீபி அண்ணா உங்களோட சேனலுக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைச்சிருக்கணும்ன்றது அதில் ஒரு சின்ன விஷயம் ஒன்று இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இந்த ப்ளாக் சேனல் ஆரம்பிக்கிறேன்னா ஒரு வேறு சேனல் ஒன்று இதில் வந்து ட்ரன் பண்ணியிருந்தேன் வேறு வேறு வீடியோஸ் போட்டு. ஸோ அதனால் வந்து ஒரு கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கிடைச்சினவனுக்கு, பட் அவை வந்து இப்போ ஆக்டிவில் இல்லை, அதனால தான் நான் வந்து ஹைட் பண்ணி வச்சுக்கேன். ஆட்டோமேட்டிக்காகவே யூடியூப் அப்படியே என்ன சப்ஸ்கிரைபர்ஸை வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிடுவேன் கொஞ்ச நாள். ஸோ அவங்கள ரிமூவ் பண்ண அப்புறம் நான் விசிபிள் பண்ணுறேன் சரியா? கடைசி மட்டும் வந்த பிள்ளை யோசிக்கு நான் கேட்டதுக்கு பதிலே இல்லையாண்டு, இதுதான் இப்போதைக்கு பதில். அண்ணா உங்களுக்கு பிடிச்ச யூடியூப் சேனல் அது? எனக்கு பிடிச்ச யூடியூப் சேனல் வந்து நான் இந்த எம்டி கேண்ட் ஒரு பையன் இருக்கான் இந்தியாவில், ஃப்ரீ ப்ரொமோஷன் அவனுக்கு, நான் பெரிய சேனல் தானே, அவனை ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு அவன் நல்லா செய்வான். அப்புறம் இந்த ரிசிபீடியா அப்படி நிறையா சேனல் இருக்குது சரியா? அண்டு எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்லி உண்மையாக நிறைய பேர் இருந்தவங்க, பட் இப்போ யாருமே இல்லை, அதான் உண்மை. ஸோ இப்போ பழகிற எல்லாருமே சேம் தான், பெஸ்ட்டுன்னு யாரும் இல்லை, எல்லாருமே பெஸ்ட் தானே? ஓகே, எல்லாரும் பெஸ்ட் தான். அடுத்து சிவகுமார், ஃபோனில் எத்தனை கான்டாக்ட் நம்பர்ஸ் இருக்குது சுவரா? உண்மையாக சொல்கிறேன் சத்தியமாக எனக்கே தெரியாது, நான் ஒருவேளை இந்த கமெண்ட்டை முதலே பார்த்துதான் நான் எண்ணியிருப்பேன். எப்படியும் ஒரு 1000+ இருக்கும், 1000+ இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 1000 வேணும்னு சொன்னால் ஓ லெவல் படித்த ஃப்ரெண்ட்ஸ், ஏ லெவல் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் யூனிவர்சிட்டி, அப்புறம் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் இப்போ வேலை, அப்புறம் இந்த யூடியூப் டிக்டாக் அப்படி நிறையா நிறையா. எப்படியும் 1000 இல்லாட்டிலும் ஓ 1000 பேருமே தான் நினைக்கிறோம். 1000 இருக்குமோ? 1000 இருக்கும், 1000 இருக்கும். சாரிக்கா, நான் நோ கமெண்ட்ஸ், நீ எப்போதும் இப்படியே சந்தோஷமா இருந்தா போதும், நாங்களும் இருப்போம் கண்டிப்பா. நீங்க இருக்கணும், நான் உங்களையும் 2-3 வீடியோல காணல நினைக்கிறேன். சொல்றா பேசுறா, எல்லா வீடியோஸும் பார்க்க சொல்லு, எல்லா வீடியோவும் பார்க்கணும், எல்லா பிரச்சனை எல்லா பிரச்சனையும் நடக்க வேண்டிய நிலைமைக்கு உட்படுத்தாதீங்க. நீங்க படிக்க யூஸ் பண்ண மெத்தட் வந்து நான் சொல்லிட்டேன். ஓகே, லோகன் பவித்ரா,
நீங்கள் வீடியோ பண்ணும்போது ஜோலியாக சிரிச்சிட்டு இருக்கிறீங்க, வீட்லேயும் இப்படி இருப்பீங்களோ வந்து கேட்கல, இல்லை நார்மலாக இருப்பீங்களா? வீட்டில் வந்து சிரிச்சிட்டு இருந்தால் விசரண்டிடுவாங்க, அதான் அடுத்த பிரச்சனை. ஆனால் என்னென்னா நாங்கள் எதுவும் நார்மலாக எல்லாரோடையுமே ஃபன்னாக தான் காய்ப்போம், எல்லாரோடையும் ஃபன்னாக காய்ப்போம். ஏன்னா அம்மா கொஞ்சம் பேசுவா, உனக்கு ஒரு வேலை இல்லை லூஸ் ஆகிட்டு அப்படிலாம் பேசுவா, அப்படி தும்பு தடியும் அனுப்புவாங்க, இடக்கடை அனுப்புவாங்க, அதெல்லாம் நாங்கள் எடுத்தாங்களை வச்சு கூட்டி போட்டிருப்போம். அப்படியான பிரச்சனைகள் இருக்குது. மற்றது வந்து நார்மலாக கூடுதலாக இந்த எடிட்டிங்கில் அப்படி யூடியூப் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோடைய கொஞ்சம் நார்மலாக தான் இருப்போம். நீங்கள் கல்வி கற்கும்போது வாழ்வில் எதிர்கொண்ட அனுபவங்கள் பற்றி சொல்லுங்க. இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் உங்களுக்கு. சரியோ சீரியஸாக கேட்க போகிறோம். என்னென்னா நான் படிக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்துட்டு ஒரு ரிச்சான ஃபேமிலி கிடையாது, சும்மா நார்மலாக ஒரு புவர் ஃபேமிலி, புவரண்டே சொல்லலாம், மிடில் கிளாஸும் இல்லை புவரண்டே சொல்லலாம். அப்போ வந்துட்டு எனக்கு சைக்கிள் கூட இல்லை, நான் ஓலெவல் மட்டும் வந்துட்டு நடந்து தான் போனேன் ஸ்கூலுக்கு. அப்புறம் ஓலெவல் பாஸ் பண்ண வேண்டிய தான் அம்மா ஒரு சீட்டு போட்டு ஒரு சைக்கிள் ஒன்று எடுத்துருந்தவா, அப்புறம் அந்த மாதிரி அந்த சைக்கிளை யூஸ் பண்ணி நான் ஏலெவல் படிக்க போனேன். நான் பார்த்தீங்கன்னா ஏலெவல் படிக்கிறப்போ வந்துட்டு உண்மையிலேயே எங்களுக்கு அந்த ஏலெவல் ஃபீஸ்லாம் இங்கே வந்து கூட, அப்போ அந்த டைமில் நான் ஏலெவல் ஃபீஸ் கட்டுறது கூட கொஞ்சம் வீட்டில் வந்துட்டு அப்பா மட்டும்தான் வேலை, மற்றவங்கெல்லாம் மேரி பண்ணி போனதுனால அப்பா மட்டும்தான் வேலை. அந்த டைமில் கொஞ்சம் ஏலெவல் ஃபீஸ் கட்டுறதே கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது. அப்போ நான் வந்து ஸ்கூலில் நான் வந்து உண்மையிலே படிக்கணுமென்ற ஒரு ஆசை இருக்கா, நான் என்ன செய்வேன்னு சொன்னால் நான் வெக்கப்பட மாட்டேன், எதுக்கு நான் வெக்கப்பட மாட்டேன், நான் உண்மையிலே இப்படி நிலைமைன்னு சொல்லி எனக்கு ஸ்கூலில் அதாவது எங்கள்ட ஹார்ட்லி காலேஜில் எனக்கு மாதம் மாதம் டியூஷன் ஃபீஸ் கட்டுறதுக்கு வந்துட்டு அவங்க ஒரு 1500 மாதம் 1500 தந்தவங்க, அது இப்போயும் நான் ஞாபகம் வச்சுக்கேன், உண்மையிலே அது ஒரு பெரிய உதவி. ஸோ அப்படியான நிதி பிரச்சனைகள் நிறைய எதிர்கொண்டிருக்கேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏ லெவல் படிக்கிறப்போ கூட நான் ஒரு 180 ரூபா நூல் பேக், அதுதான் நான் வந்து ஏலெவல் படிக்கிறப்ப வந்துட்டு கொண்டு போனேன். நிறைய பேர் தெரியாது ஏலெவல் அது இதுன்ற ஒட்டு எல்லாம் நிறைய அடிச்சு கிடிச்சு எல்லாம் வரவி நம்ம நல்லா கெட்டப்பா, நாங்கள் அப்படி போகவே இல்லை. சாதாரணமாக படித்தேன் உண்மையிலே அந்த நேரம் இருந்த ஒரு நிதி பிரச்சனை இப்போயும் இருக்குதான், இப்போ இல்லையே ஒன்று கேட்கக்கூடாது, அடுத்த கல்வி அதுக்கு நீங்கள் கேட்கக்கூடாது, இப்போயும் அதே பிரச்சனை இருக்குதான். இல்லைன்னு சொன்னால் இப்போ இந்த வேலையில் வந்து இந்த உடுப்போட வந்து வீடியோ எடுப்பேனா, அடுத்த உடுப்புறக்கி இருப்போம் படமா என்ன, இப்போ நம்ம உடுப்பு இல்லாமல் என்ன உடுப்பு இருக்குது போட நேரம் இல்லை அப்படின்ற மாதிரி காட்டுறக்காண்டி இந்த இதோட வந்து இருப்போம். என்னங்க ஒரு உடுப்பு மாற்ற கூட 5 நிமிஷம் காணும் இல்லை கேட்குறேன்னா புரிஞ்சுக்கோங்க. இவனும் அதே கஷ்டம்தான், சும்மா தேப்பண்டே நடிக்கல, இந்த உடுப்பு இல்லாத பிரச்சனை தமையண்டே போட்டு வந்திருக்கான். அதுக்காண்டி உடுப்பு இல்லாம கஷ்டம் இருக்கு, கந்தையானாலும் நம்ம கசக்கி கட்டுற அளவுக்கு இருக்கு, பட் அந்த நிறைய இல்லை, நிறைய இல்லை, ஓகே நம்ம சட்டிஸ்ஃபை ஹாப்பியா இருக்கோம். நீங்க கொஞ்சம் தின்ற குறைங்க இருக்காதா? ப்ரோ உங்களுக்கு உங்களோட வீட்டுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச 5 பேர் யார் என்று சொல்லுங்க. டேய் நீ அப்போ என்னடா கேட்குற, எங்களுக்குள்ள அப்போ என்ன 40 பேரா இருக்காங்க? இருக்கிறதே 3 பேர் தானா, நான் அக்கா அம்மா அப்பா அவ்வளோ பேர் தான் இருக்கேன் அத்தான். அப்போ 5 பேர்ன்றைக்குள்ளே எல்லாரையும் பிடிக்கும், சேஞ்சு சின்ன பிள்ளை எல்லாரையும் பிடிக்கும், வீட்டில் பிடிக்காதான் யாருமே இருக்கேலம்மா. என்ன ஒரு கல்வி அப்போ என்ன ஒரு கல்வி, நீங்கள் நல்ல ஒரு டாக்டரை பேரங்க. அடுத்து பண்ண சொல்ல கோயிக்க கூடாது. அருள்மணி, உங்களோட ஸ்கூல் லைஃப் பற்றி அது சொல்லிட்டேன். இப்போ ஸ்கூல் லைஃப் வந்து நான் ஓராமன்லேருந்து ஓலெவல் மட்டும் ஒரு சின்ன ஸ்கூலில் தான் படித்தேன், அப்புறம் ஏலெவலுக்கு தான் ஒரு ஹை ஸ்கூலுக்கு போனான், அது ஹை ஸ்கூல் தானாம்மா. அப்போ வந்து இப்போ நான் மாற்றிட்டாங்களா, ஆக நேஷனல் ஸ்கூல் ஆக போகிறாங்க. அப்புறம் ஸ்கூல் லைஃப்னு சொல்லி நான் வந்து ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கவே மாட்டேன், அதுக்கும் எனக்கும் வெகு தூரம் சரியா. ஓ இப்போ ஒரு மாச்சிங் அடிக்கிறதுக்கு மட்டும்தான் என்ன பிடிப்பாங்க, ஒரு ஒன்றுக்குமே நான் பங்கு பெற மாட்டேன், ஒரு வாரமாக ஓட மாட்டேன், ஹை அம்பு நீளம் பயிற இதுவே நாங்கள் எங்களுக்கு பிடிக்காண்டு கேரன்னு சொல்லி கொண்டு தெரியுமா, நான் செய்ய மாட்டேன், அதான் முதலாக பிரச்சனை. ஸோ அப்படியான ஒரு லைஃப் தான் எங்களோட ஸ்கூல் லைஃப். அண்ணா நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க? நான் வந்தப்போ டிஎஸ் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன் சரியா, டிஎஸ் ஆஃபீஸில். ஆல் தி பெஸ்ட். ஓகே சாரி, தேங்க்யூ ஸோ மச். Do you like BTS? Have you ever listened to their song? BTS is yara bala supam yo BTS yara and Chinese aga ave and bella bella aga ayyo ungala theriyappa ave yara ne sathiyama ungala theriyappa neenga tamil dane tamil la pesunga pa ena english vaasikku theri meaning puriyuma na andha BTS inda yara theriyala nondiya theriyadu உனக்கு என்ன லவ்வர் இருக்கு?
கண்ணாடி பாக்குறியோ இல்லையோ இப்படி பல்லு திட்டுறேன் இல்லையோ இவ்வளாலும் பல்லு திட்டல இப்ப எல்லாம் பல்லு திட்டுறோ காதலில் விழுந்துட்டான் பையன் பின்னுக்கு போறேன் கேள்வி நாங்க நாலு பேரும் ஒரு காலம் வந்துட்டு புட்டல ஸ்கூல்ல தான் படிச்சு நாங்கள் இப்ப மாறிட்டோம் நான் இப்ப மாறினது ஒரே ஸ்கூல் தான் ஹார்ட்லி காலேஜா இந்திரா உங்க ஃபுல் நேம் என்ன அங்கதான் இருக்கு ட்விஸ்டே 26 வருஷமா மறைச்சு வச்சிருந்த சாரி 26 வருஷம் இல்ல இந்த 2 வருஷமா இந்த யூடியூப்ல மறைச்சு வச்சிருந்த பரம ரகசியம் கேட்கவே கூடாது சொல்லிட்டு சொல்லவும் மாட்டேன் கிரிக்கெட் விளையாடுற வீடியோ இருக்கா போடுங்க ப்ளீஸ் கண்டிப்பா போறோம் அதோட நீங்க செத்துருவீங்க ஒரு கிரிக்கெட் ஃபேனா இருந்தா அதோட செத்துருவீங்க என்ன கேள்வி கேட்கலாம்ன்ற ஒரு ரூம் போட்டு யோசிச்சுட்டு கேட்கற எல்லாத்தையும் தான் அடிச்சு விடுங்க உங்களோட குடும்பத்துல எல்லாரும் ஒன்றாவா சேர்ந்து ஒரே வீட்டில் இருக்கிறீங்க சொல்லுங்க ப்ளீஸ் ப்ரோ நான் கண்ணூர் படமாட்டேன் இல்லை இல்லை எல்லாரும் மேரி பண்ணி போயிட்டாங்க நானும் சின்னாக்காவும் அம்மா அப்பாவும் தான் இருக்கோம் எங்களோட சரியா நான் வாசிக்கிறேன் நீங்கள் வாசிக்க லேட் ஆகுது நேரம் போது ஹாயண்ணா உங்களை பார்க்கும்போது உங்களை போல் எனக்கு ஒரு அண்ணா இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது பிகாஸ் உங்களோட ஒவ்வொரு வீடியோஸும் சிரிக்க வைக்குதுன்னா ரியலி சோர்ஸ் வீட்டுக்குள்ளே வச்சு பக்கம் பாரு பிளான் இருக்கும் நல்ல ஒரு கேள்வி என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படித்தான் எது எந்த ஒரு பொருளும் தூரத்தில் இருக்கிறப்ப தான் எங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கும் அதுவே கிட்டே தான் வருத்தர் சரியோ அதான் இப்போ அப்போ ஈஸியாக கிடைச்சா வருத்தருன்னு சொல்லுவாங்க ஸோ இப்படியே நான் இங்கே இருந்தே ஒரு அண்ணாவாக உங்களுக்கு இருந்துட்டேன் அப்போ தான் நல்லா இருக்கும் வீட்டில் இருந்தோம்னு சொன்னால் நல்லா இருக்கா எப்படியும் அடித்து கிளப்பீங்க அதான் உண்மை அப்புறம் கிளியோச்சி வர ஐடியா கண்டிப்பாக இருக்குது வருவோம் சரியா இப்போ தான் லாக்டவுன் வருது வருவோமா பை ப்ரோ உங்களுக்கு யூடியூப்பில் இன்ட்ரெஸ்ட் வந்தது அதுக்கான ரீசன் சொல்லுங்கள் வேலை இல்லை அப்போ யூடியூப் வேலைக்கிட்டேன் அப்புறம் இது ஒரு எங்களோட கனவும் கூட நம்ம ஃபன்னியாக சொன்னாலும் எனக்கு ஒரு ஆசை வந்து யூடியூப் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஓகே நான் கேள்வி கேட்ட நீ அப்படியே பதில் தரதானே இனி கேட்க மாட்டேன்னு போடு அப்போடா வாரக்கிழமை அஞ்சு ஒரு கேள்வி குறைஞ்சிது அப்படி சொன்னாலும் நீ குவைக்க மாட்டேன்னு தெரியும் சகோதரரே நீங்கள் எப்படி இருக்கிறீங்க என்னுடைய பேர் அசீம் நீங்கள் அசீம் ப்ரோடு பேசலாம் அத்தோடு நீங்கள் உங்களது குடும்பமும் அடுத்த மதத்தவர்களை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் உண்மையிலே நான் அந்த மதம் என்ற ஒன்று நான் பார்க்குறதே இல்லை எல்லாரும் மனிதர்கள் எல்லாரும் மனிதர்கள் மாதிரி நம்ம பார்ப்போம் என்ன மதம் பார்த்து பலர்னு ஒன்றுமே இல்லை ஜஸ்ட்டாக இருந்த கே பல ஒவ்வொரு இது அந்த கதைகள் ஸ்லாங்கள் உடனடியாக அதில் பார்த்தா எங்களுக்கே தெரியுமா இவர் சிங்களம் தமிழ் முஸ்லீம் இந்த மாதிரி மற்றும்படி அது பார்த்து பலர் ஒன்றுமே இல்லை எல்லோரும் மனுஷன்ற ரீதியில் பழகுவோம் வாழ போகிறது கொஞ்சம் காலம் சந்தோஷமாக வாழுவோம் அவ்வளோதான் முஸ்லீம்களோட நட்பு இருக்குமானால் அது உங்களுக்கு அனுபவத்தில் எந்த மாதிரி இருக்கிறது எதுவாக இருந்தாலும் கஷ்டப்படும் உண்மையாக கதை முஸ்லீம் படிகளோட எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது ஜுனியில் படிக்கிறப்போ நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது ஆனால் உண்மையாக சொல்கிறேன் சில பேர் வந்துட்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் சில வேலை நிறைய வேலை பார்த்து விட்றாங்க என்ன சொல்கிறது அந்த மாட்டி விடுற குணங்கள் அப்படி இப்படி ஒன்று ரெண்டு பேர்கிட்ட இருந்துருக்குது அவ்வளோந்தான் மற்றபடி உண்மையிலே பழையனா நல்லா பழகுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சாப்பாடுகள் கூட இந்த நோன்பு டைமில் எல்லாம் என்ன சாப்பாடு வந்தாலும் கொண்டு வந்து ஷேர் பண்ணி தான் சாப்பிடுவாங்க உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸை காட்டுது இல்லையே ப்ரோ இதில் எனக்கு இல்லாத கவலை உங்களுக்கு என்னமா இருக்குது அதான் சொல்லிட்டேன் நான் முதலே இதுதான் பிரச்சனை கண்டிப்பாக நான் வந்துட்டு நான் அதை விசிபிள் பண்ணி விடுவேன் சரியோ அப்போ நாங்கள் ஆர்ஜி பிரதர்ஸ் தம்பி உங்களுக்கு திரும்பவும் சாரி என்னென்னா எங்களுக்கு டைம் இல்லாத பிரச்சனையா நான் இந்த வீடியோ எடுக்கலை இன்றைக்கு உங்களோட கேள்வி கேட்கல அடுத்த ஞாயிறு உங்களோட கேள்வி நாங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணுவோம் சரியோ ஸோ நம்ம ஒரு இந்தியான் வீடியோ வந்து முடிச்சுலாம் ஆல்ரெடி நேரம் கூட்டிகிட்டு அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய் Bye.